குமுதம் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டி தான் பார்க்க போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு பேர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துடைய இயக்குனர் அண்ட் அபி ப்ரோ ரெண்டு பேருமே நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களை பார்த்ததுமே நான் வந்து கேட்கணுன்ட்டு இருந்தேன். எப்படி அதுக்குள்ளே சப்பியா சப்பி சீக்ஸ் வேற எதுவும் தேவையில்லை. அதுல இருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரமோஷன்லாம் கிடையாது. பட் தேங்க்ஸ் டு ஸ்விக்கி அண்ட் சமாட் அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. லாக்டவுன், சாப்பாடு, தூக்கம், வேற என்ன வேணும்? வேற எதுவும் தேவையில்லை. ஓகே ஓகே சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். உங்களை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லரில் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. அண்ட் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து என்ன ரெஸ்பான்ஸ் அதை பற்றி மக்கள் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் சில நேரங்களில் சில மனிதர்கள் டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருக்குது, அதை பற்றி? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் எந்த டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு டைட்டிலாக எங்களுக்கு கரெக்டாக எதுவும் அமையலை. ஸோ கதை எழுதி முடிச்சு நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. ஸோ ஏடி டீமோட எல்லாருமே உட்காந்து பேசிட்டோம். அப்போ ஏடி டீம்லேருந்தால் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா இந்த டைட்டில் யூஸ் பண்ணோம்னா நம்ம கதைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக கதை அதுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ அந்த டைட்டில் கிடச்சது பெரிய விஷயம். சூப்பர், கரெக்டாக வச்சிட்டீங்க. அபி ப்ரோ உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்களேன். மூவியில் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா படத்துலேயும் ஐம் அன் ஆக்டர். ஆமாம், அது வரைக்கும் சொல்லலாம். ஒரு ஒரு செல் லேட் பேக் ஒரு ஒரு கேரக்டர் தான். ட்ரெய்லர் கூட ஒரு டைலாக் கூட வரும், ஃபஸ்ட்டு அந்த இதை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் நான். ஸோ அது படம் பார்த்து தான். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இன்ஃபேக்ட் எல்லா காஸ்ட்டுக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஃபஸ்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. சூப்பராகவே இருந்தது அந்த காம்போ. அது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஃபேவரட் சாங்காகவே இருந்தது. அதுக்கும் இதுக்கும் ஒர்க் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் சொன்னதில்லை, வீட்டில் சொல்லியிருக்கேன். சீக்ரெட் ஏதாவது? சீக்ரெட்லாம் இல்லை. சரி, அது ஆர்கேஎஃப்ஐ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ன்னு வரும்போது தே ஹாவ் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் எல்லாமே. அந்த ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஒரு செட்டிங் வந்துட்டு ஐ குட் சி இன் ஹிஸ் ஒர்க். ஸோ எனக்கு எனக்கு ரெண்டுமே வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு ஒர்க்கிங் அவ்வளோ அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஆர்கனைஸ்டாக. இன்ஃபேக்ட் நரேஷன் அப்போவே வந்துட்டு நான் அம்மாட்டுக்கு சொன்னது என்னென்னா, இந்த படம் இல்லைனாலும் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் விஷால்னு சொன்னது தான். ஸோ அவர் மனசுக்குள்ள அவர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. அண்ட் வந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வச்சு பண்ணியிருக்கீங்க, அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட. அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்ததா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மீட்டர் அதே இது இன்னொரு கேரக்டருக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கு குறைச்சி அவங்களுக்கு இதுவும் பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதாவது ஸ்கிரிப்டில் காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா? இல்லை இல்லை சார், எழுதும்போது ஆக்சுவலாக கேரக்டர்ஸாக மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இந்த கேரக்டர் நிறைய ஸ்பேஸ் எடுக்குது, இந்த கேரக்டர் கம்மி ஸ்பேஸ் எடுக்குது, அப்படி எதுவுமே பார்க்கல. ஸோ எழுதும்போது இந்த கதைக்கு என்ன தேவையோ, ஸோ அவ்வளோதான். ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம், நம்ம ஒரு கதை நம்மளை ஃபஸ்ட்டு எக்ஸைட் பண்ணுவோம், அது நமக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்கள கேரக்டர்ஸாக பார்த்தேன். ஸோ அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி அந்த ஸ்டோரி போகணும், ஸோ அது மட்டும்தான் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இட் வாஸ் ஆக்சுவலி பேலன்ஸ்ட் அவுட். ஸோ அது பண்ணி பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே பேலன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் லீட் கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது கூட அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அது ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும்போது அந்த அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், ஓகே எல்லாருக்குமே ஈக்குவலாகவே இருக்குது, அப்புறம் தான் ரியலைஸே ஆச்சு. சூப்பர். அண்ட் ரொம்ப பொறுப்பாக கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ணி போகலான்ட்டு. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது கலாட்டாஸ்லாம் நடந்திருக்கும்ல, ஃபன்லாம் இது அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படியே தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நாங்களுக்கு அப்படியே அங்கேயும் சென்னை ஓகே ஓகே. எந்தெந்த லொக்கேஷன்ஸில் போனீங்க? அந்த ஒரு சாங் மட்டும் சுவிட்சர்லாந்து. ஸோ
ஃபுல்லாக சென்னை, கோவளம் சைடு. ஓகே ஓகே. இன்னும் நிறம் சென்னை தான் எல்லாருமே, கோவளம், அசோக் நகர், அதுக்கப்புறம் ஒரு சைடு போரூர் சைடு. ஓகே, ஃபுல்லாக இந்த சூப்பர். அண்ட் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம், நாசர் சாரோட வந்து பணியேற்றும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஆன் ஸ்கில்லாக உங்களோட காம்போ இருக்கா அவருடைய காம்போவை பற்றி? இல்லை, பெருசாக காம்பினேஷன் எதுவும் கிடையாது. ஓகே, பட் ஒரு காம்பினேஷன் இருக்கும், ஆனால் அது இருக்காத மாதிரி இருக்கும். இருக்கும், ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான். இது எனக்கு பர்சனலி செம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நாசர் சார் வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆர்டிஸ்ட். நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம அவர் வேரியஸ் ரோல்ஸ் பார்த்துருப்போம். அதுவும் எனக்கு பத்ரின்ற ஒரு கேரக்டர் அவர் குருதி பூனலில் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு லைக் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அது பயங்கரமாக பண்ணியிருப்பார் நாசர் சார். ஸோ நாசர் சார்ட்ட ஃபஸ்ட்டு நம்ம போய் கதை சொல்ல போகிறோன்றதே ஐயோ இது எப்படி இருக்கும். ஏன்னா நாசர் சார் வெளிலேருந்தே வி நோ ஹி இஸ் லைக் ஸோ ஸோ ப்ரொஃபஷ்னல். அவருக்கு நம்ம போயிட்டு அதே மாதிரி நம்ம சார் சும்மா எப்படி ஒரு ரோல் ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அது 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 இருக்கும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்காங்க. இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், அதை தாண்டி ஆர்ட் சைடில் அவ்வளோ தெரியும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு மினிட்மே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஸோ அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஃபீல் ரியலி பிளஸ் டு ஒர்க் வித் நாசர் சார், ரவிக்குமார் சார், ரவிக்குமார் சார், கே சவிக்குமார் சார், பானுப்ரியா மேம், இளவரசு சார், ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது, எல்லா டேரக்டர்ஸ் கூட உள்ள ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இல்லை அபிப்ரா, உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அப்பா வந்து நல்ல ஒரு ஆக்டர், ஒரு பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கி ஒரு மக்கள் முதல இடம் பெற்றிருக்காரு. அண்ட் நீங்கள் அவருடைய மகனாக இருக்கும்போது ஏதாவது சேலஞ்சாக இருந்ததா உங்களுக்கு? அப்பா அப்படி இருக்காரு, நம்ம அதை விட ஓவர் கம் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்லை உங்களோட ஃப்யூச்சர் திங்ஸ் எப்படி இருக்கும், நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஐடியா? இல்லை, சி அது அது அவராக க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு இது தான் ஹிஸ் ஒர்க். அது அவரை ஒர்க்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். பட் கற்றுக்கலாம், நம்ம அதை அடையணும்னு நோக்கி போனோன்னா நம்ம கற்றுறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ அவர் பண்ண ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அதை கற்றுக்கிட்டு நம்ம ஓகே படிப்படியாக போகிறது தான், இப்படி போய் நிற்கணும், இந்த லெவலுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு ஒரு கோல் கிடையாது. நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ அவ்வளோதான். சூப்பர், ரொம்ப அடக்கமாக சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட கேரக்டர் ஏதாவது மெனக்கெடல் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட்லாம் கொடுத்துருந்தீங்களா? இல்லை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு? இல்லை ஜாலியாக அப்படியே ஒர்க் அவுட் அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஒரு டீமாக தான் இருந்தோம். ஸோ ஒன்ஸ் நான் நரேட் பண்ண அவர் அவர் ஓகே சொன்னோன்னே என்டையர் ஸ்கிரிப்டும் அமிச்சேன், அவரோட போர்ஷனுமே அடித்தேன் அமிச்சேன், அவர் ரெண்டுத்துமே படித்தார். தென் வி ஹேட் ரீடிங் செஷன்ஸ். ஓகே, நாங்கள் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வந்து ஈஸியாக ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே, ஸோ இந்த கேரக்டர் அவர் எப்படி பார்க்குறாரு, ஸோ நான் என்ன நினச்சி எழுதுனேன், அவர் என்ன கன்சீவ் பண்ணார், இதை நான் எப்படி ட்வீக் பண்ண, அவர் சைடில் நிறைய இன்புட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நான் அவர் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க போகிற, ப்ரோ இந்த மாதிரி லுக் ஓகே ஆகும், இந்த கேரக்டர் இப்படி போனால் நல்லாயிருக்குமே, இந்த வீட்டில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் இன்புட்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இட் ஒர்க்ட் அவுட் வெல். அது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா ரீடிங் அப்போவுமே வந்துட்டு சரி, கூட அபிஷேக் என் கூட ஸ்டாண்டப் கமீடியன், ஸோ நாங்கள் மூணு பேருமே ரீட் பண்ணும் போது அங்கே இம்ப்ரவைஸ் ஆகி அது அது அப்படியே போவோம், பெருசாக போவோம். பட் இந்த எண்ட் எல்லாமே பக்காவாக செட் ஆகிடுச்சு. பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை ஏதாவது ரீடேக் ஏதாவது சொன்னார்னா ஐயோ என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, பிளான் பண்ண அந்த கேரக்டருக்கு பிளான் பண்ண இது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் ஆன் ஃப்ளோர் போகும்போது அவ்வளோ டேக்ஸ்லாம் போனோம். எனக்கு தெரிஞ்சு அவர் சைடுல இருந்து என்டையர் வர்க் இருந்துச்சு நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் சோ அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியா உள்வாங்கிட்டாரு சோ உள்வாங்கிட்டு அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு அவர் கரெக்டா வந்தாரு சோ இட் வாஸ் சூப்பர். அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்கணுன்றது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய பேர் நல்லதும் பண்ணியிருப்பாங்க, செஞ்சுவிட்டும் போயிருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் யார், உங்கள் லைஃப்பில் யார், பாசிட்டிவாக சரி நெகட்டிவாக சரி ரெண்டு பற்றி சொல்லலாம். இல்லை அந்த கேரக்டரை பற்றி நேம் சொல்லினாலும் அந்த கேரக்டரை பற்றி சொல்லல. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, லைக் நம்ம எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லைன்னா என்னால் க்ரோவே பண்ணியிருக்க முடியாது. கெட்டதுன்னு நம்ம பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேணால் அது அது அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் லைஃபே பர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ நான் ஒரு பத்து பேர் வாழ்க்கையில் அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பேன். ஸோ ஒரு இருபது பேர் வாழ்க்கையில் நான் நல்லவனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ
எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அந்த 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 இன்சிடென்ட்லேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுன்றது தான் நான் முக்கால்வாசி நான் பார்த்துருவேன். ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடக்குது, அது பின்னாடி காரணம் என்ன, ஏன் நடக்கும், இந்த இன்சிடென்ட்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போ நான் இங்க இருக்கிறேன்னா ஐ திங்க் மை மாம் அம்மா தான் எல்லாமே. நல்ல இதுனா ஆமா, ஆஸ் யூ செட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் எல்லாமே. செஞ்சு விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது போயிட்டு போறோம், பிரச்சனை இல்லை. அதுல இருந்து நம்ம எப்படி கத்துக்கிட்டு ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல இல்ல, அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்க இதுல நியாயமா இருந்துட்டு போயிருக்கலாம், சரி ஓகே, நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம்ன்றது தான். ரொம்பவே கேட்குற கொஸ்டினுக்கு வந்து சம்மத்தை ஆன்சர் பண்ணிங்க ரெண்டு பேருமே. நான் ஏதாவது போட்டு விடலாம், ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் எதுவும் கிடைக்கல. பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணிங்க. உங்களுடைய படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அண்ட் நிறைய நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்றது எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ சார். மூணு போரூர் பொருசவாக்கம் மூணாவது தாய் வீடு உங்கள் கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கே தான் மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலாமா. சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.